ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் மதுரை கிச்சன். நம்ம வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஃபன் ஐட்டம், சிறுதானியத்தை வச்சு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம திணை, வரகு, கம்பு, கேப்பை, சோளம், சிவப்பரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சேர்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கலாம். திணை வந்து அரவுண்ட் ஒரு 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம் வரகு, 100 கிராம் கம்பு, 100 கிராம் கேப்பை, 100 கிராம் வெள்ளை சோளம், 100 கிராம் சிவப்பரிசி, 75 கிராம் உளுந்தம் பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா இதை மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். ஸோ அதனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே கிரைண்டரில் மாற்றி அரைச்செடுத்துக்கலாம். நான் நிறையா இருக்கிறதுனால கிரைண்டரில் மாற்றி அரைச்சிக்கிறேன். இதே இது நீங்கள் கொஞ்சமாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப அதே மாதிரி வலுவலன்னு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறக்குறப்பா, அதாவது ரவை அந்த பதத்துக்கு அரைச்சா போதும். ஸோ நம்ம ஓடும்போதே உப்பு சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் நெரு நெருப்பாக இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தோண்டி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம சேர்த்த மாவோட கொஞ்சம் எக்ஸஸாக வந்துருச்சு. ஸோ அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நமக்கு கொஞ்சமாக தண்ணி வேணுமா, தண்ணி ஆட் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அதை தோசை ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் தின்னாவே தட்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப கனமாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தின்னாவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு மேலாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த மாவு வந்து நீங்கள் வந்து ஒரு 3-5 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மல் நம்ம இட்லி தோசை மாவு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் செமிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இது வந்து கூட தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து தோசை வந்து நார்மல் தோசை மாதிரியே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்கும். இது குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். டெய்லி ஒரு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை சாப்பிட்டா போதும். நமக்கு இதில் தேவையான அளவுக்கு அயன், விட்டமின் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானிய தோசை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.